தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். த கேரளா ஸ்டோரி இந்த திரைப்படம் வந்து வெளியாயிருக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியிடப்பட்ட போதே ஒரு பெரிய வந்து ஒரு சர்ச்சை எழுந்தது. கேரள முதல்வர் வந்து வகுப்புவாதத்தை தூண்டும் விதத்திலும் அரசுக்கு எதிரான பிரச்சாரமாகவும் இந்த படத்தோட ட்ரெய்லர் அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு பெரிய கண்டனத்தை தெரிவித்தார். அதை தொடர்ந்து இஸ்லாமிய அமைப்புகளைச் சேர்ந்த சிலரும் இதற்கு வந்து ஒரு கண்டனத்தை வந்து தெரிவித்ததை வந்து நம்ம பார்க்க முடிந்தது. தமிழகத்தில் இதுக்கு தடை பண்ணணும் அப்படின்ற கோரிக்கையெல்லாம் எழுந்தது. அதை தாண்டி சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த படத்திற்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுத்து இது திரையிடப்படும் அப்படின்ற ஒரு விஷயமும் நடந்தது. ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் மிக சில திரையரங்குகளில் மட்டுமே இந்த படம் வந்து திரையிடப்பட்டிருக்கு. அதுவும் பல காட்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் நமக்கு வந்து தகவல் கிடைக்குது. உண்மையிலேயே இந்த திரைப்படத்தில் என்னதான் இருக்குது, எதற்காக இந்த எதிர்ப்பு குரல், இந்த குரலின் பின்னணியில் ஏதாவது நியாயம் இருக்கா அப்படின்ற பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராமசாமி மெய்யப்பன் அவர்கள். வணக்கம், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த கேரளா ஸ்டோரி என்னதான் இருக்குது அந்த படத்தில், எதற்காக வந்து இப்படிப்பட்ட ஒரு சர்ச்சை எழுந்திருக்கிறது இந்த படத்தோட? நானும் மற்ற பொதுமக்கள் மாதிரி தான், படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை, பிரபலமாக தியேட்டர்லையோ இல்லை ஓடிடிலையோ இன்னும் அவைலபிளாக இல்லை. நான் வேறு ப்ரீவியூ ஸ்க்ரீனிங்லேயும் எங்கேயும் நான் பார்க்கவும் இல்லை. ஸோ அதனால் நான் படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன படத்தோட ட்ரெய்லர் டீசர் நம்ம எப்படி அதை அழைச்சாலும் அது நவம்பர் மாதமே ரிலீஸ் ஆயிருக்கு, நவம்பர் 2022. ஸோ அப்போலேருந்து இன்றைக்கி பார்த்தோன்னா இந்த வருஷமே 5 மாதம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 7 மாத கணக்கில் இன்றைக்கி வரைக்கும் யாரும் கேள்வி கேட்கல, திடீர்னு படம் வெளியில் வரும்போது நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க. படம் முன்னாடியே அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு முன்னாடியே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா அன்றைக்கே டீசருக்கு சிபிஎஃப்சி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, சென்சார் போர்டு கொடுத்துருக்காங்க, அப்புறமா படத்துக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த காலகட்டத்திலேயே அவங்க அது போயிருக்கலாம், கேட்டிருக்கலாம், அதெல்லாம் பண்ணியிருக்கலாம். இல்லை, இதில் ஏற்கனவே அரசியல் சர்ச்சைகள் வந்தது அப்படின்னாங்க. அப்போ அந்த அரசியல் தலைவர்களுமே வந்து விண்ணப்பித்திருக்கலாம், சென்சார் போர்டு மூலமாக விண்ணப்பித்திருக்கலாம், அப்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கலாம், ரேட்டிங்கை மாற்ற சொல்லி கேட்டிருக்கலாம், இல்லை சீன்ஸை கட் பண்ண சொல்லி கேட்டிருக்கலாம், இல்லை ப்ரீவியூ பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. ப்ரீவியூ பார்த்தவர்களும் யாரும் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு கேட்டகாரிக்கெல்லாம் யாரும் சொல்லலை. ஸோ அதனால் இன்றைக்கி இது வெறும் அரசியலாக்கம் மட்டும்தான் படுது அப்படின்றது தான் பார்க்க வேண்டியதாக என்னோட கருத்தாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, ஜென்ரலாகவே ஒரு க்ரியேட்டிவ் ப்ராசஸோட அது எந்த படமாக இருந்தாலுமே அது வந்து ஒருத்தரோட க்ரியேட்டிவ் ப்ராசஸில் நம்மளோட தலையீடே இருக்கக்கூடாது அப்படின்றது என்னோட பர்சனல் எண்ணம். அது என்ன கதையாக வேணால் இருக்கலாம், யாரை பற்றின கதையாக வேணால் இருக்கலாம், என்னன்னா அதை கிரியேட் பண்ணுறவங்களோ இல்லை பப்ளிஷ் பண்ணுறவங்களோ இன்னொருத்தரோட கதையை எடுக்கிறாங்க, இல்லை இன்னொருத்தரோட வாழ்க்கையோ இல்லை ஒரு உண்மை சம்பவத்தையோ எடுக்கிறாங்க அப்படின்னா அதற்கு தேவையான பாதுகாப்புகளை எடுக்கணும். அவங்க உண்மையான இன்ஃபர்மேஷனை தான் போடுறாங்க அப்படின்னா அதுக்குன்னு அவங்க அதை டெபிக் பண்ணணும். அவங்க சொல்லும் போது நான் இது வந்து டாக்குமெண்ட்ரியாக பண்ணியிருக்கேன், இது ஃபேக்ட் பேஸ்ட் மட்டும் கிடையாது, இது ஃபேக்ட் தான் அப்படின்றத அவங்க சொல்லணும். அதுக்கான ஆதாரங்களை அவங்க கொடுக்க வேண்டிய தன்மை இருக்கணும். இது இல்லாமல் வந்ததுன்னா ஃபேக்ட் இன்ஸ்பயர்ட் இல்லை ஃபேக்ட் பேஸ்ட் அப்படின்னு அவங்க சொல்லும் போது அப்போது அந்த ஆதாரங்களை சமர்ப்பிக்கணுன்றதுக்கான அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துலேருந்து அதற்கான இன்ஸ்பிரேஷன் வந்ததா மட்டும்தான் காரணம். அப்போவும் அவங்க சித்தரிக்கிறது அது ஃபிக்ஷன் அப்படின்றத அவங்க சொல்லிடுறாங்க. இதுலேயும் இந்த படம் வந்து இது ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லலை. என்னென்னா முன்னாடி பேஸ்ட் ஆனும் சொல்லலை. அவங்க என்னென்னா முன்னாடி மக்கள் முன்னாடி கொண்டு வர படாத சில செய்திகளை நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. 32,000 பேர் வந்து இந்த இதில் இல்லை, அது வந்து அவங்களோட சோஷியல் மீடியா போஸ்ட்டில் இருந்தது. அது ஒரு சினிமாவில் இருக்க டயலாக், சினிமாவில் பல டயலாக் இருக்குது. அப்போ எல்லா சினிமாலையும் இருக்க டயலாக் வந்து உண்மையா இல்லையா அப்படின்ற இதுக்கு வாதத்துக்கு நம்ம இன்றைக்கி போனோம்னா எந்த படமும் வெளியில் வர முடியாது, எந்த படமுமே நம்ம பப்ளிஷ் பண்ண முடியாது. அப்படி நம்ம பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் வந்து அரசியல் சார்ந்து வர எல்லா படங்களுமே ஏதோ ஒரு தலைவரோட பின்னணியோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தை வந்து நம்ம பொதுப்புலத்தில் ரூமராக அட்லீஸ்ட் கேள்விப்பட்டதாக இருக்கிற விஷயங்களா இருக்கு. அப்ப அந்த அரசியல் கட்சிகளோ அந்த அரசியல் குடும்பங்களோ இல்ல அந்த அரசியல் தலைவர்களோ அந்த படத்தை எல்லாத்தையுமே ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிடலாம். அப்படி பார்த்தா நம்ம இப்போ இது வந்து டாக்கு சீரீஸா வந்த மாதிரி படங்கள்லாம் கூடவே வந்து எல்லா உண்மைகளையும் உள்ள கொண்டு வந்துதான் நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த உண்மைகள் எல்லாம் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது இருக்கு. அதனால நம்ம அதை வந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு படத்துல இருக்க டயலாக் பிடிக்கலன்னா அந்த படத்தை பார்க்காதீங்க, டயலாக் தவறுன்னு நீங்க சொல்லி உங்களோட ரிவ்யூவை கொடுங்க. நீங்க தனிநபரா இருந்தா கூட உங்க ரிவ்யூவை பார்க்கறதுக்கான மக்கள் இருக்க போறாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்கள் சொன்னீங்க அப்படி அவங்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் போட்டதை அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் குரூப்பும் சரி டைரக்டரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இருந்து எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துடுறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்ற போது அதை நாங்கள் உண்மை அதுதான் ஃபேக்சுவல் பொசிஷன் அப்படின்னு அவங்க சொல்லலை அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டையும் அவங்க கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி எல்லா செய்தி நிறுவனங்கள் மூலமாகவும் பிரிண்ட் மீடியா மூலமாகவும் சோஷியல் மீடியா மூலமாகவும் அது பிரபலப்படுத்தியாச்சு. இப்போ வந்து அந்த கணக்கு தான் உங்களுக்கு முக்கியமா அப்படின்றது. இது இல்லாமல் இன்னொரு சமுதாய பார்வையாக நம்ம பார்க்கணும்.
இந்த படத்தோட பேனை கேட்கும்போது ரெண்டு விஷயங்கள், ஒன்று சட்டம் சார்ந்த பார்வை, இன்னொன்று சமுதாயம் சார்ந்த பார்வை. சமுதாயம் சார்ந்த பார்வை வந்து நம்ம மக்கள் வந்து ஒரு படத்தை புரிதல் இல்லாமல் பார்த்துருவாங்க அப்படின்ற கண்ணோட்டத்தில் நம்ம அரசியல்வாதிகள் இருக்காங்களா, நம்மளோட அரசியல் தலைவர்கள் யாரெல்லாம் இந்த படத்தை பேன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, நம்ம நாட்டில் இருக்கவங்க, பர்டிகுலராக தமிழ்நாட்டில் இருக்கவங்களும் எடுத்துக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து உளவுத்துறை அதை வந்து பேன் பண்ணணும்னு சொன்னதாக வந்து ஒரு செய்தியும் பரவிட்டு வருது. அந்த நிலமையில் அப்போ தமிழ்நாட்டில் இருக்க அரசியல்வாதிகள்லாம் வந்து நம்ம மக்கள் வந்து அந்தளவுக்கு விழிப்புணர்வு இல்லாதவர்கள், அந்தளவுக்கு அறிவில்லாதவர்கள், அந்தளவுக்கு அவங்களால ஒரு படத்தை பார்த்து அந்த படத்தில் எது உண்மை எது பொய் எது வந்து நிதர்சனம் எது வந்து சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு நம்ப முடியாதவர்கள் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம அரசியல் தலைவர்கள் இன்றைக்கி நம்ம மக்களை நினைக்கிறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு வருது. ஒன்று. ரெண்டாவது, நம்ம வாக்களிக்கிறதுக்கு உரிமையே 18 வயசுன்னு கொடுத்துட்டோம். அப்போ ஒருத்தருக்கு நிர்ணயம் பண்ணுறதுக்கான வயசு அவர்களோட தலைவர் யார், நம்ம நாட்டையே நடத்தி வர்றதுக்கு யார் தலைவராக இருக்க முடியும் அப்படின்ற இதுக்கு அவங்க வந்துட்டாங்க. அப்படின்ற பட்சத்தில் ஒரு படத்தை பார்த்து ஒருத்தரால் முடிவு பண்ண முடியாது அப்படின்னு நம்ம அரசியல்வாதிகள் நினச்சிட்டாங்க அப்படின்னா அது அரசியல்வாதிகள் பண்ணுற பெரிய தவறு. மக்களை மிக குறைவாக மலிவாக மதிப்பிடுறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இல்லை, இப்போ ஒரு முதலமைச்சரே இந்த படத்தை பற்றி ஒரு விமர்சனத்தை வைக்கும் பொழுது ட்ரெய்லரை பார்த்துட்டு தான் அவரும் சொல்லியிருக்கணும், அவர் ஒன்றும் சமூக வலைதளத்தை பார்த்துட்டு சொல்லியிருப்பார் அவசியம் ஒரு முதலமைச்சருக்கு இருந்திருக்க முடியாது இல்லையா? அதாவது ஒரு 4 பெண்களை ஒரு வந்து ஒரு மூளை சலவை செய்து ஒரு ISIS அமைப்புக்கு வந்து அவங்க கூட்டிட்டு போற அந்த விஷயம், அந்த அதுல இன்னொரு வார்த்தையை வேற முதலமைச்சர் பயன்படுத்துறாரு, லவ் ஜிஹாத் அப்படின்றதே நிராகரிக்கப்பட்ட ஒரு சொல். இங்க வந்து உள்துறை அமைச்சகத்தாலும் சரி நீதிமன்றத்தாலும் சரி நிராகரிக்கப்பட்ட ஒரு சொல். அந்த சொல்லை வச்சுக்கிட்டு இந்த படத்துல வந்து காட்சிகளை எல்லாம் கொண்டு வராங்க. இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம், இது வந்து ஒரு சமுதாயத்துல ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நல்ல பார்வையோட தான் அதை வச்சிருக்க முடியும். முதலமைச்சர் அப்படின்றனால எல்லா முதலமைச்சரும் வந்து மக்களுக்காக செயல்படுற எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டாக மட்டும் நம்ம பார்த்துட முடியாது. கடைசியில் அவங்க வந்து ஒரு அரசியல் கட்சியோட தலைவர், அவங்க அடுத்த எலெக்ஷனில் தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிற ஒரு தலைவராக தான் இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுலேயும் பர்டிகுலராக நீங்கள் சொல்கிற முதலமைச்சர் என்ன பிரச்சனை அப்படின்னா, அவரோட வாக்கு வங்கி அங்கே வந்து 24% நம்மளோட கடைசியாக அவைலபிள் சென்சஸ் டேட்டா மூலமாக அன்அஃபிஷியலாக பார்த்தா அதோட அதிகமாக கூட இருக்கலாம் அப்படின்ற வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு வாக்கு வங்கிக்கு அவர் வந்து நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் அது வந்து ஒரு பாரபட்சமான பேச்சாக பார்க்குறேன், அரசியல் பேச்சாக மட்டும் பார்க்குறேன். நான் ஏன் அது வந்து அவர் சொன்னதுலலாம் தவறுகள் வந்து ஃபேக்சுவலாகவே இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு விஷயமா எடுத்துப்போம். முதல்ல வந்து ISIS வந்து பெண்கள் போய் சேர்ந்துருக்காங்க, அங்கே வந்து ஒன்று வாலண்டியராக போய் சேர்ந்துருக்காங்க இல்லாட்டி டிராஃபிக் ஆகிருக்காங்க அப்படின்றது. இன்றைக்கி ISIS வந்து டிராஃபிக் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. அது வந்து நம்ம நாட்டில் மட்டும் சொல்லலை, உலக நாடுகள் எல்லாருமே சொல்கிறாங்க. ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் பப்ளிஷ் பண்ண பேப்பர்ஸ் இருக்குது, யுனைடட் நேஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் பீஸ் அப்படின்றது அவங்க பப்ளிஷ் பண்ண பேப்பர்ஸ் இருக்குது. அதற்கப்புறம் நம்ம வந்து இந்த இதெல்லாம் வெஸ்டர்ன் ஏஜென்சிஸ்ன்னு நம்ம எடுத்துப்போம் இல்லை இந்தியன் ஏஜென்சிஸ்ன்னு எடுத்துப்போம். இதை தாண்டி அல் அரேபியா, அதுக்கப்புறம் கத்தார் நாட்டை சார்ந்த நேஷனல் நியூஸ் ஏஜென்சி, இவங்கெல்லாம் அல்ஜசீரா, இவங்கெல்லாம் பப்ளிஷ் பண்ண நியூஸ் ஆர்டிகல்ஸ் இருக்குது. அல் அரேபியாவை சார்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் அங்கே போய் அவங்க பார்த்துட்டு வந்து அவங்களும் அந்த மாதிரி கிண்டாப் பண்ணப்படுறாங்க, அதற்கப்புறம் அவங்க ரிலீஸ் பண்ணப்படுறாங்க ஜேர்னலிஸ்ட்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன கஷ்டங்கள் இருந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதை அல் அரேபியா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே என்ன உண்மை அப்படின்னு தெரியும் நமக்கு. இது இல்லாமல் இன்னொருத்தங்க வந்து நான் கிட்னாப் பண்ணப்பட்டேன், அதற்கப்புறம் தப்பிச்சு வந்திருக்காங்க 21 வயது பெண்மணி நாதியா முராத் பாசி அப்படின்னு, அவங்களோட பேப்பரை ஹார்வர்டு வந்து பப்ளிஷ் பண்ணுது. அவங்களோட ஸ்டோரி என்ன அப்படின்னு ஒரு ரிசர்ச்சர் சாரா பெக் அப்படின்றவங்க அவங்களோட இன்டர்வியூவும் எடுத்து அவங்க ஒரு பேப்பரும் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்போ அவங்களோட உண்மைகள் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ ISIS வந்து இந்த மாதிரி நாடு கடத்துறது, பெண்களை கடத்துறது, அவங்கள பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குறது, அவங்கள செக்ஸ் ட்ரேடில் ஸ்லேவ் ட்ரேட்லேயோ செக்ஸ் ட்ரேட்லேயோ உள்ளாக்குறது, இல்லை மற்ற வேலைகளை செய்கிறதுக்காக அங்கே உள்ளாக்குறது, இல்லை சில சமயம் மனித வெடிகுண்டா மட்டும் பயன்படுத்துறது, எல்லா விதத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க. இதில் மல்டிபிள் மெக்கானிசம்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்க சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க கூட்டிகிட்டு வந்தது இருக்குது, இல்லை கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வந்தது இருக்குது. இன்ஃபேக்ட் ISIS வைஃப்ஸ் அப்படின்னு தனியாக ஒரு கான்செப்டே இருக்குது. இதை பேஸ் பண்ணி இதுக்குன்னு தனியாக இன்டர்போல் ஏஜென்சிஸ், மற்ற எக்ஸ்டர்னல் போலீசிங் ஏஜென்சிஸ் எல்லாமே அதை தடுக்கிறதுக்கான நிலைமை என்ன அப்படின்னு பார்த்துருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி
வைஃப்ஸ் ஆஃப் ஐஎஸ்ஐயை வந்து நாங்கள் 27 பேரை வந்து நாங்கள் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு ஃப்ரான்ஸ் 24 இந்த மாதிரி யார் வந்து நாடு கடத்தப்பட்டிருக்காளோ அவங்க இஷ்டம் இல்லாமல் கல்யாணம் செஞ்சு அதுக்கப்புறம் இங்கே கூட்டிகிட்டு வரப்பட்டிருக்காங்க அப்படின்றவங்களை பற்றி ஃப்ரான்ஸ் 24 நியூஸ் ஏஜென்சி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டா எல்லாத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்க ரெடியாக. ஸோ உண்மையிலேயே அந்த மாதிரி டிராஃபிக்கிங்கில் அங்கே போய் மாட்டிக்கிட்ட விமன் இருக்காங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டு போய் மாட்டிக்கிட்ட விமன் இருக்காங்க, அவங்க இஷ்டம் இல்லாத போனவங்க இருக்காங்க, கல்யாணமாகி கல்யாண ஆன பேரில் அவங்க போனவங்க இருக்காங்க. இதெல்லாம் ஒரு சார்ந்த நிர்சனமான உண்மை. ரெண்டாவது, நம்மளோட என்ஐஏ பப்ளிஷ் டேட்டா, கேரளாவோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி பப்ளிஷ் டேட்டா, ஐஎஸ்ஐஎஸ் வந்து எத்தனை பேரை கேரளாவில் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க கன்சிஸ்டண்ட்டாக இயர் ஆன் இயர் கோவிட் காலகட்டத்திலையும் அப்படின்றது பப்ளிக்காக அவைலபிளாக இருக்குது. இது இல்லாமல் ஒரு ஸ்கூல் லைசன்ஸையே ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை, கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கூலோட லைசன்ஸே, ஏன்னா அங்கே இருக்கிற ஒரு 4 ஃபேக்கல்ட்டி கன்சிஸ்டண்ட்டாக அங்கேருந்து ரெக்ரூட் பண்ணி அங்கே மாணவர்கள் அனுப்பிச்சிருக்காங்க, அந்த 4 ஃபேக்கல்ட்டியும் போயிருக்காங்க அப்படின்றக்கா ஒரு ஸ்கூல் லைசன்ஸையே அவங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிற நிலமையில் இந்த மாதிரி இது நடக்கிற விஷயங்கள் வந்து சரி கிடையாது அப்படின்னு சொன்னால் அது வெறும் அரசியல் சார்ந்து தான் நம்ம பார்க்கணும். இதை தாண்டி இன்னொரு விஷயம் எடுத்துப்போம். நம்ம ஒரு மதத்தை சார்ந்தவோ இல்லை ஒரு மத தலைவரை பற்றியோ இல்லை ஒரு மதத்தை பின்படுத்துகிறவங்கள பற்றியோ வந்து நம்ம நாட்டில் படம் எடுக்காமே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச படங்கள் வர ஆரம்பித்த காலத்திலேருந்து அந்த மாதிரி படங்கள் இருக்குது. நம்ம வந்து கருப்பு வெள்ளை படங்கள்ல இருந்து நம்ம பார்த்துக்கலாம், அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. இன்ஃபேக்ட் இன்றைக்கி கேரளா உயர்நீதிமன்றம் இன்றைக்கி காலையில் சொன்னது கூட நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்து சன்னியாசிஸை வந்து ரேபிஸ்டாகவும் இல்லை ட்ரக் லார்ட்ஸாகவோ இல்லை பணம் வசூலிக்கிறவர்களாகவோ சித்தரித்த படங்கள் பல இருக்குது. இது இல்லாமல் கிறிஸ்தின் பாதிரியார்களை அப்படி சித்தரித்த படங்கள் பல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேரளாவே எடுத்துக்கோங்க, ட்ரான்ஸுன்ற ஒரு படம் வந்திருக்கு. ட்ரான்ஸுன்ற படம் வந்து மத மாற்றத்தை வந்து எப்படி ப்ரொஃபஷ்னலாகவும் கமர்ஷியலாகவும் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற ஒரு படம். அந்த படத்தை கேரளாவில் இருக்க கிறிஸ்துவ சமுதாயம் அவங்க அறுதி பெரும்பான்மை இருக்கவங்க 26% மேலே இருக்காங்க, அவங்க எதிர்த்து தெரிவிக்கல. ஸோ மக்கள் வந்து இன்ஃபார்ம்டாக அதை ப்ராப்பராக போய் பார்த்து அதோட பயன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க அதை இன்றைக்கி நம்ம வந்து அதை பார்த்து அதை வந்து மாற்றி இல்லை மதம் சார்ந்து தான் இந்த படமே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம்னா இவர்களுக்கெல்லாம் அரசியல் காரணம். அது மட்டும் இல்லாமல் ஒரு படத்தை இத்தனை நாளாக ஒருத்தங்க செஞ்சுட்டு வந்திருக்காங்க, அவங்களோட க்ரியேட்டிவ் ஒர்க்குக்கு நம்ம பண்ணுற பாதகம், அதை ப்ரொடக்ஷனுக்கு செலவு பண்ணியிருக்காங்க, அவங்களோட இதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒன்றும் இல்லை, இதில் வந்து ரெண்டு பேரோட ஃபண்டமெண்டல் ரைட் கான்ஸ்டியூஷனாக இருக்குது. ஆர்டிகல் 19 ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனும் ஆர்டிகல் 19 வருது. அந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் படம் எடுத்தவர்களோடது, கதாசிரியரோடது, படத்தோட ப்ரொடக்ஷன் டீமோடதும் இருக்குது. இதை தாண்டி அந்த படத்தை பார்க்குறதும் பார்க்காத உரிமையும் என்னோட ஆர்டிக்கல் 19 இருக்குது, ஆர்டிக்கல் 21 இருக்குது. நான் அந்த படத்தை போய் பார்க்கணும், எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு யாரும் வற்புறுத்தலை. நானாக போய் விருப்பப்பட்டு பார்த்தேன்னா நான் பார்க்கலாம், பார்த்துட்டு அதோட என்னோட அபிப்பிராயம் என்ன வருது அப்படின்றத நான் மற்றவங்களுக்கு தெரிவிக்கலாம். அதுலேயும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தோட கதைகள் சரியில்லை, சரியான சமுதாய பார்வையோடு அந்த படத்தை உருவாக்கலன்னு யார் வேணால் சொல்லலாம், அதையும் யாரும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலை. அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணினா தவறுன்னு நம்ம சொல்லலாம். இது வந்து அரசியல் காரணமாக மட்டும்தான் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க முடியுது. சரி, இது அரசியல் காரணமாக பண்ணுறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட இப்போ இஸ்லாமியர்கள் இதை எதிர்ப்பது, ஏன்னா ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதத்தை யாருமே விரும்பலை. அது எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருப்பினும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமியர்களையும் அந்த விருப்பம் வந்து எல்லாருக்கும் கிடையாது. அப்படி இருக்கும் போது இஸ்லாமியர்கள் ஏன் இதை வந்து எதிர்க்கிறத நீங்க பாருங்க. நிறைய அமைப்புகள் வந்து இது படம் ரிலீஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி இல்ல, அதுதான் நம்ம சகோதர சகோதரிகள் எல்லாரையுமே எடுத்துப்போம். எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாமியர்கள் பர்டிகுலராக எடுத்துப்போம். அரசியல்வாதிகள் இதை வந்து முதல்ல மேற்கோளாக காமிக்காமல் இருந்திருந்தால் அவர்களும் அதை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி பல படங்கள் வருகிறது, அவங்களும் இந்த ஒரு படத்தை பார்த்துட்டு அவங்க போயிருப்பாங்க. ஏன்னா பல தீவிரவாத அமைப்புகள் இருக்குது, அந்த தீவிரவாத அமைப்புகளில் பலர் வந்து இஸ்லாமியர்கள் அந்த தீவிரவாத அமைப்புகளோட தலைவர்களாக இருக்காங்க, அவங்க நடத்திட்டு வராங்க, அவங்க ஜிஹாதி அப்படின்னு அவங்க அழைச்சிட்டு வராங்க. அது அல்கைதாவாக இருக்கலாம், இது ஆனால் ஐஎஸ்ஐஎஸ்ஆ இருக்கலாம், அது மாதிரி நம்ம இந்தியாவில் இருக்க அமைப்புகள், பிஓகேல இருக்க அமைப்புகள், பாகிஸ்தானில் இருக்க அமைப்புகள் இருக்கலாம். அந்த அமைப்புகளில் இருக்க தலைவர்கள் இஸ்லாமை கோர்றாங்க அப்படின்றதுக்காக நம்ம இஸ்லாமை தவறுன்னு சொல்லிட முடியாதுன்ற வரைக்கும் நம்மளோட ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஆனால் அவர்கள் வந்து இஸ்லாமை பற்றியே பேசலை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்களோட ஸ்டேட்மெண்ட் என்னவோ அது அந்த தீவிரவாதியோட ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட்டை கண்டிக்கணும் அப்படின்றது எல்லாருமே சமமாக. நான் ஹிந்துவாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், பௌதனாக இருக்கலாம், ஜெயினாக இருக்கலாம், இஸ்லாமியனாக கூட இருக்கலாம், நானும் அதை கண்டிக்கணும் அப்படின்றது தான் தேவையான பொசிஷன். அதே மாதிரி ஒரு படம் அப்படின்றது வரும்போது அதோட கருத்தை என்னன்னு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா நடந்தா தவறு, ஆனால் அந்த படம் வரதே தவறு அப்படின்னு நம்ம நாளைக்கு சொல்லிட்டோம்னா அப்போ எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் நாளைக்கு அவங்க மத தலைவர்களை பற்றியோ இல்லை அவங்க மதத்தை பற்றியோ ஏதாவது ஒரு விஷயம் தவறுன்னு வந்தால் கூட அதை நம்ம எடுத்துக்க தவறிடுவோம் அப்படின்றது தான் பிரச்சனை. அப்போ ஒரு கிரியேட்டிவ் ஸ்பேஸை நம்ம இழந்துடுறோம், இல்லை மக்களுக்கு போய் ஒரு விஷயத்தை கொடுக்கறதையும் நம்ம இழந்துடுறோம். இவங்க வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து இம்பர்சனேஷன் பண்ணுறாங்க, அதாவது
இம்பர்சனேஷன்ன்றது தவறான வார்த்தை, ஆனால் மக்களை வந்து இன்டாக்டரின் பண்ணுறாங்க, மக்கள் மீது வந்து ஒரு ஐடியாவை வந்து புகுத்திடுறாங்க, இந்த மாதிரி ஒரு இது நடக்கவே இல்லை, இது வந்து ஒரு ஃபால்ஸ் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கனாவது நம்ம சிந்தித்து பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியும் பொசிஷன் கிடையாது. நான் ஏற்கனவே ஃபேக்ட்ஸ் என்ன இருக்குன்னு காமிச்சிட்டேன், அது வந்து ஃபேக்ட்ஸ் என்கிட்டருந்து வரணும்னு இல்லை, நம்ம இந்தியன் என்டிட்டிஸ்கிட்டருந்து வரணும்னு கூட கிடையாது, வெஸ்டர்ன் என்டிட்டிஸ்கிட்டருந்து வரணும்னு இல்லை. அதே இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த அமைப்புகள், இஸ்லாமிய நாடுகளை சார்ந்த ஊடகங்கள், அவங்க அவங்களோட யூனிவர்சிட்டிஸ் பப்ளிஷ் பண்ண பேப்பர்ஸ் இருக்கு, அந்த ஜேர்னலிஸ்ட் பப்ளிஷ் பண்ண பேப்பர்ஸ் இருக்கு. நான் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த டர்க்கியை சார்ந்த ஒரு பெண்மணி என்ன அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதும் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அப்படின்ற போது அந்த பெண்மணியோட கதை தவறு, அந்த கதை வந்து வெளியில வரக்கூடாதுன்னு சொன்னா நம்மளோட உள்நோக்கம் என்னவா இருக்கு? ஒருத்தரோட கஷ்டத்தை அவங்க வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த கஷ்டத்தை இன்னைக்கு இவங்க மாத்தி அந்த கதையில இருக்கிற சில விஷயங்கள்ல இங்க அவங்க சேர்த்திருக்கலாம். இது மட்டும் இல்ல, இங்க வந்து ஒரு சில பெண்களோட அப்பா அம்மா அவங்க வந்து தனியா அதற்குன்னு அமைப்பு நடத்திட்டு வராங்க, அவங்களோட கதைகள்னு இருக்கு, அவங்களோட பார்வை என்ன அப்படின்றதையும் வெளியில கொண்டு வர வேண்டியது சமுதாயத்தோட கடமை. அதை வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கான ரைட்ஸ் வந்து யாருக்குமே கிடையாது. நம்ம சமுதாயம் வந்து அதை பொறுப்பின்மையா எடுத்துக்கும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா எனக்கு வருத்தத்தக்கமா இருக்கு. ஏன்னா நம்ம சமுதாயம் அந்த நிலைமையில இல்லை அப்படின்றது என்னோட கண்ணோட்டம். நம்ம அரசியல் தலைவர்களோடதோ இல்லை அந்த நீங்க சொல்ற அந்த சமூக தலைவர்கள் யாரா இருக்காங்களோ அவங்க அந்த மாதிரி நினைச்சாங்கன்னா அவங்களோட தவறு, அவங்க வந்து நம்ம மக்களை பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த படத்தை பேசும்போதே காஷ்மீர் ஃபைல்ஸ் பத்தியும் வந்து பேசுறாங்க. ஸோ அந்த படம் இந்த படம் எல்லாமே வந்து ஒரு சங் பரிவாரின் வந்து இன்னொரு வந்து ஒரு வந்து பொய்ய வந்து உண்மையாக்குற இன்னொரு முயற்சி அப்படின்றதையும் அவர் பினராயி விஜயன் அவர் வந்து சொல்றாரு. எதற்காக சங் பரிவார் அமைப்பு மீது இந்த குற்றச்சாட்டை சுமத்துறாரு? அதான் நான் திரும்பி சொன்னல, அரசியல் அரசியல்ல வந்து இன்னைக்கு அவங்களால யார் மேலேயும் ஒரு குற்றத்தை சொல்ல முடியல. ஒரு லார்ஜர் எனிமியை யாரையாவது சித்தரிக்கணும், நம்ம அவங்களே ஒரு எனிமியை இன்னைக்கு கிரியேட் பண்ணிக்கிறாங்க. சங் பரிவார்ன்றது இன்னைக்கு அவங்களுக்கு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வாலண்டியர் ஏஜென்சி, அதாவது தன்னால் ஆர்வலர்கள், அவர்கள் வந்து சமுதாயத்துக்கு ஏதாவது அவங்க கடமை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோட ஒரு ஆர்கனைசேஷன். அது அதில் யாரும் மெம்பராக இருக்கணும் மெம்பராக இருக்கக்கூடாதுன்னு இல்லை, சமுதாய நலன் நினச்சி யாரெல்லாம் வேலை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அந்த அமைப்பில் இருக்கலாம், அந்த அமைப்பு சார்ந்த வேலைகளில் அவங்க பண்ணலாம். அதற்கு மதம் ஒரு தடை கிடையாது, ஜாதி ஒரு தடை கிடையாது, எந்த சமூகம் எந்த ஊர் எந்த நாடு எந்த மொழி அப்படின்ற எந்த தடையுமே கிடையாது, எந்த கல்வி எந்த எக்கனாமிக் ஸ்டேட்டாலேருந்து வராங்க அப்படின்றதுமே தடை கிடையாது. அப்படின்ற போது அந்த ஒரு ஏஜென்சியை நம்ம வந்து குறை சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு லார்ஜர் ஃபாலோவிங் இருக்குது, லார்ஜர் சப்போர்ட் பேஸ் இருக்குது, அதனால் நம்ம அதை உடனே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது. இதை வந்து சிஸ்டமேட்டிக்காக அவங்க பண்ணிட்டு வரனால என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாற்று சிந்தனை இருக்கும் அரசியல் தலைவர்கள்னு அவங்கள சொல்லிக்கிறாங்கல்ல, இடதுசாரிகளாக இருக்கலாம் இல்லை காங்கிரஸாக இருக்கலாம், தமிழ்நாட்டை எடுத்துக்கலாம், திமுகவை எடுத்துக்கலாம், அந்த மாதிரி கட்சிகள் எல்லாமே அவங்க வந்து ஒரு காமன் எனிமியை கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பிளேஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நாளைக்கு வந்து இஸ்லாமிய சமுதாயமோ இல்லை கிறிஸ்துவ சமுதாயமோ இல்லை வேற சமுதாயமோ இல்லை பிற்படுத்தப்பட்டவர்களோ இல்லை ஒரு மைனாரிட்டி ஏஜென்சி எக்கனாமிக்கலாக இருக்கலாம், இவங்க எல்லாரையுமே வந்து நம்ம அவன் தான் எனிமி அப்படின்னு காமிச்சிக்கிட்டே வந்தோன்னா நாளைக்கு அவனை மட்டும் காமிச்சிட்டு வரலாம், நம்ம மேலே இருக்க குறைகளை யாரும் பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு நீங்கள் தமிழ்நாடும் கேரளாவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அரசுகள் வந்து பண்ணுற குறைகள் நிறையா இருக்கு. அவங்க மக்களுக்கு ப்ராமிஸ் பண்ண அவங்க மேனிஃபெஸ்டோலேருந்து பர்ஃபார்மன்ஸ் எதுவும் பண்ணலை, 21லேருந்து தமிழ்நாட்டில் திமுக எதுவும் பண்ணலை, அதே மாதிரி கேரளாலையும் 2009லேருந்து அவரும் எதுவும் பண்ணலை. அப்படின்ற போது இன்றைக்கி மக்களுக்கு நம்ம என்னத்தை கொண்டு போய் சொல்ல முடியும் அப்படின்னு தெரியல. அதனால் இந்த வெறுப்புணர்வை அவங்களே கொண்டு வந்து சேர்க்குறாங்க அப்படின்றது தான். இவங்க இந்த டிவைட் அண்ட் ரூல்ன்றாங்க, எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலேயருக்கு அப்புறமா இந்த டிவைட் அண்ட் ரூலை வந்து காங்கிரஸ் வந்து சிஸ்டமேட்டிக்காக வந்து ரிலிஜியன் பேசிஸில் இது எலக்ட்ரேட்டை வந்து ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்தே ட்ராப்பில் வந்து இன்றைக்கி இந்த திராவிட கட்சிகளும் இருக்காங்க, அதே மாதிரி லெஃப்ட் கட்சிகளும் இருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். தமிழகத்தில் கூட இந்த படம் அதிக அளவு இந்த ரிலீஸ் ஆச்சா இல்லையான்னே தெரியாத அளவுக்கு எங்கேயோ சில மால்களில் சில இடத்துல என்னன்னா இரண்டு விதமா பார்க்கலாம். ஒன்னு வந்து நார்மலாவே அந்த படத்துல பெரிய ஸ்டார் காஸ்ட் கிடையாது, பெரிய பப்ளிசிட்டி மார்க்கெட்டிங் இருக்கிற மாதிரி ஒரு ஃபைனான்சியல் பேக்கிங் இருக்கிற டீம் கிடையாது. அவங்க வந்து ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அந்த படத்தோட நிலைமை கதைகள் அதை பற்றி வந்து யாருக்கு என்ன அபிப்பிராயம் வேணால் இருக்கலாம், அவங்க வந்து சின்ன லெவலில் அதை எடுத்து அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் கொடுக்கணும், அதை வந்து பார்க்குறவங்க என்ன இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம், அதாவது அவங்களோட பார்வையை பொறுத்த வரைக்கும் சில இன்ஃபர்மேஷன்லாம் பப்ளிக் லைட்டுக்கு வரவே இல்லை, அதை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னு. இதில் ஒரு கேள்விகள் வருது, நீங்களும் ஆரம்பிக்கும் போது கேட்டிங்க லவ் ஜிஹாத் அப்படின்ற வார்த்தை பயன்பாட்டிலே இல்லை அப்படின்னு, அதில் வந்து முதலமைச்சர் வந்து தவறாக சொன்ன ஒரு குறியீடுன்னு நீங்கள் சொன்னீங்க. நம்ம நீதிமன்றங்களே வந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தை கிடையாது அப்படின்னு
ஏற்றப்பட்ட காலகட்டத்துல இந்த வார்த்தைக்கான தேவையே இல்லை, அதனால அன்னைக்கு கொண்டு வந்து சேர்க்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு அதை மாத்தி பாத்தீங்கன்னா நாலு மாநிலங்கள்ல இதை சார்ந்த சட்டங்கள் இருக்கு, அதுலயும் லவ் ஜிஹாத்ன்ற பயன்பாடு கிடையாது. ஃபோர்ஸ்டு கன்வர்ஷனுக்கான இது சட்டங்கள், அதில் வந்து அந்த கல்யாணம் வந்து ஒரு பேசிஸ் ஃபார் கன்வர்ஷனாக யூஸ் பண்ணப்படுது அப்படின்றதா, அதுவும் வந்து இல்லீகல் அப்படின்றதுக்கான சட்டங்கள் அது. ஸோ அதற்கான பேசிஸ் இன்னைக்கு இருக்கு. நம்ம நீதிமன்றங்கள் லவ் ஜிஹாதுன்றதே கிடையாதுன்னு சொல்லலை. கேரளா 2017 அந்த நீதிமன்றம் லவ் ஜிஹாதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்கு, காவல்துறையினரும் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க இன்ஃபேக்ட் அந்த கல்யாணத்தையே ரிவர்ஸ் பண்ணி அந்த பொண்ணு அப்பாவோட போயிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அசோகன் அப்படின்றவரோட அவங்க பொண்ணு போயிடணும் அப்படின்னு சொல்றாங்க. உச்சநீதிமன்றம் வந்து அந்த நீதிபதிகள் சொன்ன கருத்துக்கள்ல தவறு கிடையாது, ஆனா ஒரு மேஜரான பொண்ணுக்கு உரிமை இருக்கு, நம்ம வாக்களிக்கிற உரிமையே அவங்களுக்கு 18 வயசுக்கு வந்துருது, அப்பவே அந்த மெச்சூரிட்டி இருக்குன்னு நினைக்கும் போது ஒருத்தங்க தானா முன் வந்து என்ன வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா மட்டும்தான் நம்ம அவங்களை திருப்பி அனுப்ப முடியுமே தவிர, இல்லாட்டி நம்ம திருப்பி அனுப்ப முடியாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் சுப்ரீம் கோர்ட் அந்த பார்ட் ஆஃப் த ஜட்மெண்ட் மட்டும் ரிவர்ஸ் பண்ணிருந்தாங்க. இதானா இவங்க எப்படி தவறா பயன்படுத்துவாங்க அப்படின்னா, கேரளா நீதிமன்றம் சொன்னது எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்கன்னு அதுக்கப்புறமா கமிட்டிகள் அமைக்கப்பட்டன. ஸோ அதனால அதெல்லாம் இன்னும் இன்னைக்கு இருக்கிற நிதர்சனமான உண்மைதான். உச்சநீதிமன்றமும் அது இல்லை அப்படின்னு சொல்லல. லவ் ஜிஹாத் சார்ந்த கேஸ் இன்னும் நிலுவையில் இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல. யூபியில இருக்கிற லா இது இல்லாமல் வேற மூணு சட்டங்கள் இந்த நாளும் சேலஞ்ச் பண்ணப்பட்டு அது இன்னும் உள்ளாக்கி தான் இருக்கு. இதெல்லாம் தாண்டி பார்த்தோம்னா தமிழ்நாட்டிலேயே மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் இன்னும் 2 கேஸ் பெண்டிங்காக இருக்கு. ஒரு கேஸ் வந்து ஒரு பொண்ணு இங்கேருந்து வெளிநாட்டுக்கு படிக்க போயிருக்காங்க, அங்கே வற்புறுத்தப்பட்டு கல்யாணம் பண்ணி அவங்கள வந்து மதம் மாற்றி அவங்கள அங்கேருந்து பங்களாதேஷ் கூட்டிகிட்டு போன ஒரு வழக்கு இருக்கு. இது இல்லாமல் இன்னொரு பொண்ணு இங்கேருந்து இங்கே இருக்கும் போதே மதம் மாறியிருக்காங்க படிக்கிற காலத்தில், ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு அது பிடிக்கல, அந்த பொண்ணு வெளிநாட்டுக்கு திரும்பி படிக்கிறதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. படிக்க போன இடத்துல கல்யாணம் ஆகி அங்கே வந்து இஸ்லாமியராக மாறி அவங்க வாழ்ந்துட்டு வராங்க. அந்த பெண்மணிக்கு சிரியா போகணும் ஐஎஸ்எஸோட ஜாயின் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஆனால் அந்த பையனுக்கு அந்த காலகட்டத்தில் இஷ்டம் இருந்திருக்கு, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த கணவரோட இஷ்டம். அவங்க வந்து ஐசிஸை போய் ஜாயின் பண்ணிடுறாங்க, சிரியாவில் இருக்காங்க. அவர் கஷ்டப்படுறாருன்னு சொல்லி இவங்களை அழைக்கிறாங்க, அதனால இவங்க போய் அவரோட சிரியாவில் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வழக்குகளை நம்ம உயர்நீதிமன்றத்துலேயும் இன்னும் 2 பெண்டிங்காக இருக்குது அப்படின்ற போது அந்த மாதிரி பெண்டிங்காக இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னா அது தவறு. ராஜஸ்தான் ஹைகோர்ட்டில் இன்னும் பெண்டிங்காக இருக்குது, அது காங்கிரஸ் ஆட்சி காலத்துலேயுமே அந்த கேஸை ப்ராசிக்யூட் பண்ணி நடத்திட்டு வராங்க, பிஜேபி காலத்துலேயும் அதை நடத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்க்கணும். அதனால் அது ஒரு கட்சி சார்ந்தோ இல்லை ஒரு மதம் சார்ந்தோ அப்படின்றது கிடையாது. ஒரு டிராஃபிக்கிங் ஒரு பிரச்சனை, ஃபோர்ஸ் கன்வர்ஷன் ஒரு பிரச்சனை, அது இன்னைக்கு நிதர்சனமான உண்மை. அதை பற்றி ஒருத்தங்க பேசுகிறாங்க அப்படின்னா அதை எடுத்துக்கிட்டு அந்த கருத்தை உள்வாங்கிட்டு அதுல உங்களுக்கு சம்மதம் இல்லை அப்படின்னா அதை நீங்க வந்து வெளிக்கொணர்றது ஒரு விஷயம் சரி. இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம், நம்ம ரெண்டு பேரும் பேசுறது இன்னைக்கு பிடிக்கல, அதனால இவங்க பேசவே கூடாதுன்னு ஒருத்தர் சொன்னாங்க, அதை நம்ம உரிமையில வந்து தலையிடுறது இல்ல. இது பர்டிகுலரா கேரளா அப்படின்னு ஸ்டோரின்னு பேர் வச்சதுனால இதுல ஏதாவது பிரச்சனை? ஏன்னா கன்வர்ஷன் அப்படிங்கிறது எங்க வேணா உலகெங்கிலும் எங்க வேணா எந்த இடத்துல வேணா நடக்கலாம். நம்ம பர்டிகுலரா ஒரு மாநிலத்துடைய பெயரை வச்சு அங்க பண்ணும் பொழுது அதனால அந்த அஃபென்சிவான ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டிய இடத்துல அந்த முதலமைச்சர் ஒருவேளை இருக்கிறாரோ? இல்லை அதுவும் என்னென்னா லீகலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கான அவசியம் கிடையாது. அப்படின்னா கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு லா கொண்டு வந்து அந்த மாதிரி கேரளா அப்படின்ற வார்த்தை மலையாளம் அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது எந்த படத்துலையும் அப்படின்னு. வேறு படத்தில் அவங்க பயன்படுத்திக்கலாம், எங்கே அவங்களுக்கு ப்ராக்ரெஸாகவும் பொலிட்டிக்கலும் அட்வான்டேஜாகவும் இருக்கும் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம், நெகட்டிவாக இருக்கும் அதை பயன்படுத்த முடியாது அப்படின்னு நினச்சாங்கன்னா அது தவறு. ரெண்டாவது படத்துக்கு பேர் கொடுக்கும் போதும் அதற்கு அக்செப்டன்ஸ் கொடுக்கறதுக்கான ஏஜென்சிஸ் இருக்குது, அது அக்செப்டன்ஸ் கொடுக்கறதுக்கு அந்த ஏஜென்சிஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணி அந்த பேரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் சட்டப்படி கொடுத்ததுக்கப்புறம் அந்த பேரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தவறு. அதை தாண்டி நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட பெருந்தலைவர்களோட பேரை பயன்படுத்தி பல படங்கள் வந்திருக்கு. இன்னைக்கு அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 2 சமூகங்கள் சார்ந்த ஒரு சண்டை, அந்த சண்டையில் சில நடந்த தவறுகள், அதில் அரசு சார்ந்த அமைப்புகள் வந்து செய்த தவறுகள், அதை வெளிக்கொணர்ற மாதிரி தமிழ்நாட்டில் படம் போன ஆண்டு வெளியாகிருந்துச்சு. அந்த படத்தை வந்து நம்ம பார்த்தோம், அது வந்து நம்ம நாட்டில் மிகவும் ரசிக்கக்கூடிய தலைவர் அம்பேத்கர் அவர்களோட புனைப்பெயரில் இருந்தது. அந்த படத்தை வந்து யாரும் தடை பண்ணணும் அப்படின்னு கேட்கல, ஏன்னா அந்த படத்தில் ஒரு உண்மை சம்பவத்தில் இருக்க சில கருத்துக்களை வெளியில் கொண்டு வரணும்னு நினச்சாங்க. அதில் கொண்டு வந்தது எல்லாமே உண்மை கிடையாது, ஆனால் அதில் இருக்க அந்த ஒரு பார்வை தேவை, அதை சமுதாயத்தில் இருக்கவங்க பார்க்கணும் அதற்கப்புறம் புரிஞ்சுக்கணும்னு. அதில் இருக்க 2 சமூகங்களுமே அதை எதிர்த்தவர்கள் இருக்காங்களே தவிர அந்த படத்தை தடை பண்ணணும் அப்படின்னு யாருமே பண்ணலை. அவர்கள் பார்த்து அவங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொன்னாங்க, சிலர் அவங்களோட நெகட்டிவ் இம்ப்ரெஷன் எங்களோட சமூகத்தை தவறாக காமிக்கிறீங்க, இது உண்மையாக நடக்கலை, நடந்தது இவ்வளவுதான், இதில் தவறுகள் இருக்குது அப்படின்னு
ஒத்துக்கிட்டவங்க தான் இருக்காங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு புரிதலோடு வந்தாங்க அப்படின்னா அது அரசியல்வாதிகளுக்கும் சரி, அந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் அது சரி அப்படின்னு நம்ம பார்க்கணும். யாருமே ஒரு சமூகம் தவறான சமூகம் சொல்லலாம், அந்த சமூகத்தில் இருக்கும் சிலர் சில தவறுகளை செய்கிறாங்க. அந்த தவறுகளை நம்ம வந்து வெளிக்கொணரும் போது அந்த சமூகத்தையே தவறுன்னு சொல்கிறோம் அப்படின்னா அப்புறம் அது தவறாயிடும். அப்படின்னா இன்னைக்கு கேரளா நீதிமன்றம் கேட்ட மாதிரி தான், நாளைக்கு எந்த சாமியாரை பற்றி நம்ம தவறாக வந்து ஒரு என்ன ஒரு விமர்சனம் வந்தாலோ இல்லை ஒரு படம் வந்தாலோ நம்ம அதை உடனே நிறுத்திடணும். அப்படி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி வரதுக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்தேன், நம்ம வந்து இந்தியாவில் பாப்புலராக இருக்க ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எடுத்துப்போம், சன்னோட தான் இருக்கலாம், நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட் ஸ்டார், அதுக்கப்புறம் சோனி, ஜீ, இந்த அஞ்சு வந்து ஓரளவுக்கு பாப்புலரான ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ். இந்த அஞ்சுலேயுமே தனித்தனியாக குறைஞ்சபட்சம் ஒரே ஒரு சீரீஸாவது இல்லை ஒரு படமாவது ஒரு கிறிஸ்டியன் பாஸ்டர் எதிர்த்தோ இல்லை ஒரு கிறிஸ்டியன் சர்ச்சை எதிர்த்தோ இருக்குது, இல்லை இதே மாதிரி ஒரு இந்து சமுதாயத்தை சார்ந்த ஒரு சாமியாரை பற்றியோ இல்லை ஒரு சன்னியாசியை பற்றியோ இருக்குது, இல்லை ஒரு கோயிலை பற்றியோ இருக்குது. அப்படின்னும் போது இந்த சமூகங்கள் எல்லாமே எதிர்த்துட்டாங்கன்னா இந்த எல்லா படமங்களும் இந்த எல்லா விஷயங்களும் அதிலிருந்து வெளியில் வந்துடும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம பார்த்தோன்னா நம்ம வந்து ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டாரில் அதோட உண்மை ஸ்டோரி என்ன அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து பிந்திரன் வாலே வந்து எப்படி மதத்தை தவறாக பயன்படுத்திக்கிட்டான்னு இருக்குது. அப்போ அதை பற்றி இன்றைக்கி நம்ம பேசவே மாட்டோம். அப்போ 1984 நடந்த சிக் ரைட்ஸ்க்கான காரணங்கள் என்னென்னு மக்களுக்கு தெரியாமல் போயிடும். அப்போ எல்லாருமே இந்திரா காந்தியோட மறைவு மட்டும்தான் காரணமாக இல்லை அன்றைக்கி நடந்தது என்ன அப்படின்னு தெரியாமல் இருக்கும். அப்போ எல்லா பார்வைகளும் தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி படங்களும் வெளியில் வரணும் அப்படின்றது தான் இன்றைக்கி நிதர்சனமான உண்மை. அதுதான் நல்ல விஷயமும். அப்போ தான் சமுதாயத்தில் இருக்கவங்க எல்லா பார்வையோடையும் இருக்க முடியும், அவங்க புரிதலோடு செயல்பட முடியும். ஆனால் எனக்கு இதில் திரும்ப இதை அழுத்தி சொல்றது காரணமே, நம்ம சமுதாயத்தில் இருக்க மக்களோட புரிதல் ரொம்ப கம்மி, அவங்க புரிஞ்சுக்கிட்டு செயல்பட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிற அரசியல் தலைவர்கள் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். நாளைக்கு ஒரு போராட்டம் ஒரு பிரச்சனை வந்தாலும் இந்த அரசியல் தலைவர்கள் சார்ந்து இல்லை அவர்களுக்கு சப்போர்ட் பண்ற மத அசோசியேஷன்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க மட்டும்தான் பண்ண போறாங்களே தவிர சாதாரண மக்கள் பொதுமக்கள் அவர்களுக்கு இந்த எண்ணம் வரப்போறது இல்லை. ஏன்னா அவங்க வந்து இன்னைக்கு சமுதாயத்தில் சகோதர சகோதரிகளாக தான் அங்கே இருந்துட்டு வராங்க, பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க, காலேஜுக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க, எல்லா இடத்துலையும் பணிபுரிஞ்சுட்டு வராங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம பிசினஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வரோம், எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை வெறும் அரசியல்வாதிகளுக்கு, ஏன்னா நாளைக்கு அவங்க வாக்கு வாங்கணும், அவங்களுக்கு சப்போர்ட் பேசிஸ் யாருன்னா அவங்கள பேக் பண்ற இந்த சில ரிலிஜியன் பேஸ்ட் அசோசியேஷன். அப்படிங்கறதும் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். வந்து பல கருத்துக்களை இந்த படம் தொடர்பாக நிஜமாவே இன்னொரு பார்வையை வந்து எல்லாருக்கும் வந்து முன் வச்சிருக்கிறீங்க. ஏன் பார்க்கணும், எதற்காக படம், இந்த எல்லா மாதிரியான படங்களும் வரணும், மக்கள் அதை பார்த்து முடிவு செய்யட்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு முன் வச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.